எப்படி இருக்கே? சூப்பர் மாமா. குனிங்க. அப்படியா? ம். ம். நல்லா இருக்கா? ம், நல்லா இருக்கீங்க. ஓகே. டாடி எங்க ஆளகனா? நீ பாத்தியா? டாடிய ஆளகனமே. டாடி பொம்மை வேற வளத்தி வளத்தி வச்சிருக்காங்க இது எங்க கிட்ட தெரியும் அப்பனா கண்டுபிடிக்கிறது இங்க பாரு அதுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு டாடி ஏ அப்பா உனதா ஹே என்ன ஏன் இப்படி வாயை திறக்கற டேய் நீ மகனா நீ இல்லையா இத்தனை வருஷம் கழிச்சு எங்க அம்மா மேல டவுட் பண்றியா உனக்கு பொண்ணு கொடுத்ததே பெருசு இத சந்தேகம் வரையா அத சொல்லலடா உனக்குள்ள இப்படி ஒரு அழகு இருந்திருக்கேடா பாக்கவே அம்சமா இருக்கேடா அப்படியே நீ சொல்லிட்டியா இது எல்லாத்துக்கும் காரணம் அர்ச்சனா தான் கண்ட கண்ட கலரை போட்டுக்கிட்டேன் இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்ல கும்முன்னு இருக்கேன் டாடி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல நான் நிஜமாவே அழகா இருக்கேன் ஆமாடா இதுதான்டா நம்ம மண்ணோட மகிமை ஆமா நம்ம Dress போட்ட உடனே நீ ராஜா மாதிரி இருக்கடா இனிமே எந்த பொம்பளையாவது உன்னை வேணாம்னு சொல்லுவாளாடா அத எப்படி சொல்லுவா டாடி உனக்கு 70 வயசாச்சு எனக்கு 40 வயசாச்சு நம்மளுக்கெல்லாம் தெரியாத விவரம் இந்த அர்ச்சனா பாப்பாக்கு தெரிஞ்சிருக்கு பாரு ஆமாடா மகனே பாப்பா நீ கை குடு நீ எங்க அறிவு கண்ண திறந்துட்டம்மா நானே என் மகன் மாதிரி அழகா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்ற ஓகே டன் டன் டண்டனக்க டன் ஏய் எல்லாரும் அங்க பாருங்களே ஹாய் ரிலேட்டிவ்ஸ் How is my new look? என்ன பாது ரெண்டு பேரும் என்னோட காஸ்டியூம்ல வந்திருக்கீங்க எப்படி இருக்கு சண்முகம் பிரம்மாதமா இருக்கு ஆனா வேஸ்ட் விளம்பரம் மாதிரி இருக்கு ஆமா உன் பக்கத்தால ஒரு பையன் நிக்கிறானே அவன் யாரு ஹலோ ரொம்ப ஓவரா ஆக்டிங் பண்ணாதீங்க நான் சம்பந்தம் தான் அவர் நடிக்கல சம்பந்தம் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா அதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டே சம்பந்தம் வேஸ்டிக்குன்னு ஒரு அழகு இருக்கு அது உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப அழகா காட்டுது சண்முகம் சார் உங்க மேசைக்கும் கம்பீரத்துக்கும் இந்த வேட்டி தான் பொருத்தமா இருக்கு இத்தனை நாள் நீங்க போட்டுட்டு இருந்த Dress ஒட்டவே இல்ல இப்ப மதுரை வீரன் மாதிரி ஜம்முன் இருக்கீங்க ஆமா டாடி மதுரை வீரமாய் தான் இருக்கேன் க்ளோஸ்ல பாக்கும்போது சம்பந்தம் நீ வேஸ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்க ஏய் சம்பந்தம் எதுக்கு இவ்வளவு வெக்கப்படுற நீ வெக்கப்படாம முத முதல்ல அத்தை மக என்ன பார்த்து நான் அழகா இருக்கேன்னு சொல்லுது அப்ப வெக்கம் வராம என்ன வரும் யா அனுஷ்யா நீ ஒண்ணும் கிண்டல் பண்ணலையே சாச்சா பிராமிஸ் சொல்றேன் யூ ஆர் ரியலி ஹேண்டம் இத்தனை நாள் தேவையில்லாம கோமாளி மாதிரி Dress பண்ணதனால தான் பொண்ணுங்க எல்லாம் உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்க ஓ நீ இந்த மாதிரி வேஸ்டி ஷட்டையோட தாடி எடுத்த முகத்தோட தலமுடிய இந்த மாதிரி வகுடு எடுத்து சீவுன கலையான முகத்தோட அழகா இருக்க நீ இந்த மாதிரி போய் பொண்ணு கேளு எல்லாருமே உனக்கு ஓகே சொல்வாங்க தேங்க் யூ இது நல்ல Dress தான் பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு என்னப்பா அந்த டிஸ்அட்வான்டேஜ் நீங்க நல்லா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க இங்க நான் லேண்ட் ஆனதுல இருந்து உங்க ஃபேமிலில பல பேர்கிட்ட பல தடவை நான் அடி வாங்கியிருக்கேன் ஏதோ ஆண்டவே புண்ணியத்துல நான் பேண்ட் போட்டிருந்தனால என் மான கலண்டு போகாம என்னை நான் காப்பாத்திக்கிட்டேன் ஆனா இந்த வேஸ்ட்ல இருக்கும்போது யாராவது என்னை அடிச்சா என் மான கலண்டு போய் ஆண்ட்ராய்டு தெரிஞ்சு அசிங்கமாயிராது இது ஒண்ணுதான் வேஸ்ட்ல மைனஸா இருக்கு சம்பந்தம் நீ அந்த Dressல இருந்ததனால தான்
உன் மேல எல்லாரும் ஈஸியா கை வச்சாங்க. இப்ப இருக்கிற கெட்டப்க்கு உன் மேல யாருமே கை வைக்க யோசிப்பாங்க தெரியுமா? தேங்க்ஸ் காட். நோ எல்லாத்தும் காரணம் என் அர்ச்சனா குட்டிதான். அதுதான் என் கெட்டப்ப சேஞ்ச் பண்ண சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்து என்ன டோட்டலாவே மாத்திருச்சு. இனிமே என்னோட குருஜி என் மாதாஜி எல்லா ஜியும் இனிமே அர்ச்சனா ஜி தான். நான் கெட்டப் மாத்தினதை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி என் அப்பா அவரோட கவச குண்டலமான கோட்டையும் சூட்டையும் கலட்டி தூக்கி போட்டுட்டு வேஸ்டிக்கு மாறிட்டாருன்னா பாத்துக்கங்களேன். சரி, நீ பொண்ணு பாக்குற கெட்டப் மாத்திருக்க, உங்க அப்பா ஏன் மாத்தணும்? எங்க ஏதாவது கல்யாண ஐடியா இருக்கா? ஐயோ நீங்க சும்மா இருங்க, எங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிறாதீங்க, அப்புறம் என் சொத்துக்கு பிரச்சனை வந்துடும். எங்க அப்பா எப்பயுமே ராமர் மாதிரி, ராமருக்கு கையில வில் இருக்கும், எங்க அப்பாக்கு மீசையே வில்லு மாதிரி தான். ஓபி என்னப்பா, நம்ம வீட்டுல கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு, சோ ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும். இன்னைக்கு என்ன டெவலப்மெண்ட்னு நீ சொல்லணும், அதுக்கு முன்னாடி என் சைட்ல என்ன ப்ராக்ரஸ்ங்கிறத சொல்லிடுறேன். நாளைக்கு நந்தகுமாருக்கு பொண்ணு பார்க்க போறது முதல் முன்னேற்றம். அப்பா அனுஷியா மிஸ்டர் ஜெய்கணேஷ் கூட வட்டமேசை மாநாடு ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிச்சிட்டு நாளைக்கு ரெண்டாவது மீட்டிங் போறாங்க, அது ரெண்டாவது முன்னேற்றம். அனுஷியா, இதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இந்த அளவுக்கு மனசு மாறி சுமூகமா உன் கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்துறது எனக்கே இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க, உங்க அம்மாவுக்கும் கோபிக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பலராமன் கலைவாணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. வெரி குட் கோபி. அதுதான் அவன் திரும்ப திரும்ப வந்து இங்க அத்தைய பார்த்தானா? கலைவாணிக்கும் அந்த எண்ணம் இருக்குது, ஆனா கலைவாணிக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது. அவங்கெல்லாம் ரொம்ப வசதியானவங்களா இருக்காங்க, நல்ல பெரிய வீடு, சொத்துக்களும் நிறைய இருக்குது. ஓ, நம்ம எந்த ஒரு வசதி இல்லாம இருக்குமே. அப்படி இருக்கும் போது அப்படி ஒரு வசதியான வீட்டுல போய் எப்படி வாழ்றதுன்னு கலைவாணி நினைக்குது. வசதியில மிஸ்மேட்சிங்கா இருக்குமேன்னு கலைவாணி ரொம்ப சங்கடப்படுது. அதெல்லாம் தெரிஞ்சுதானே அந்த பையன் ஆசைப்படுறான். ஆமாப்பா ஆமாப்பா, வசதியெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைன்னு அவரே சொல்றாரு. அவரோட அம்மாக்கும் கலைவாணி ரொம்ப பிடிச்சு போச்சாப்பா, கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. வெரி குட் கோபி. ஒரே ஒரு மேட்டர் தான்ப்பா, அவங்க அப்பா கிட்ட பேசி நாம அவரை கன்வின்ஸ் பண்ணுமா. என்னப்பா கடைசியா இப்படி ஒரு புள்ளி வைக்கிறாங்க? என்னன்னு தெரியலப்பா, பேசினா தான் தெரியும். ஆனா ஒண்ணுப்பா, இது தெரிஞ்ச பிறகு கலைவாணி அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு சங்கடப்படுது. நிச்சயமாப்பா சங்கடப்படத்தான் செய்யும். என்ன, ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்கன்னு அவங்க வீட்டுல கெஸ்ட் மாதிரி தங்கிறது வேற, ஆனா அந்த வீட்டு பையன் தன்னை கட்டிக்க ஆசைப்படுறான்னு சொன்னப்புறம் எந்த பொண்ணுக்கும் மேற்கொண்டு அங்க தங்க கஷ்டமா தான் இருக்கும். பேசி முடிச்சா கூட கல்யாணம் வரைக்கும் அங்க இருக்க கூச்சமா தானே இருக்கும். என்னமாமா ஏதோ இந்த குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. ஐயோ மா, நீ இந்த வீட்டு மகாராணி தாயி, உன் அம்புக்கு நான் வருவேனா? ஏதோ யதார்த்தமா சொன்னேன் அவ்வளவுதான். அப்பா பலராமன் அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றதுக்கு பெரியவங்க தான் போகணும். நீங்களும் கதிரேசன் மாமாவும் தான் அதை டீல் பண்ணணும். ஆமாமா, நீங்க வேற சமயத்துல கோவப்பட்டு பொசுக்கு பொசுக்கிட்டு கையை நீட்டிடுறீங்க, என்ன சம்பந்தம் நான் சொல்றதே? ஆமாமா, இந்த விஷயத்துல மச்சா ரொம்ப டேஞ்சரஸ் பண்ணோம். நாங்க ரெண்டு பேரும் போய் நாளைக்கு நல்ல விதமா பேசி முடிக்கிறோம். நாளைக்கு சாயந்தரம் இந்நேரம் யார் யாருக்கு யார் யாரு ஜோடின்னு தெரிஞ்சு போயிரும். அது வரைக்கும் இந்த சஸ்பென்ஸ் போயிட்டே தான் இருக்கு. என்ன சீரியல்ல தொடரும் போற மாதிரி சொல்றீங்க? சிரிக்கணுப்பா சிரிங்க. இந்த சாரி போதுமா? அம்மா ரெண்டு பேரும் பூ வச்சுக்கோங்க. இந்த சுவிட்டர். சரி, நந்துக்கு பொண்ணு பார்க்க போறோம், என் கூட யார் யாரெல்லாம் வரீங்க? நானும் சகுந்தலாவும் கண்டிப்பா வரோம் சிவகாமி. எங்களை விட்டுட்டு போனா கண்டிப்பா போராட்டமே பண்ணுவோம். ஏன், நந்து மேல அவ்வளவு பிரியமா உங்களுக்கு? நந்து மேல மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லார் மேலயும் அன்பும் பிரியமும் வந்துருச்சு. ஆமா, நாங்க அந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டோம்ல. அத்து, உண்மையிலேயே இது மெடிக்கல் மிராக்கிள் தான். நல்லவங்களா மாறலாம்,
இந்த அளவுக்கு மாறுவீங்க? அது எங்க ஜீன்லயே இருக்கு அனுசியா. கெட்ட எண்ணம் இருக்கும்போது எல்லாருக்கும் ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு ஓயாம சுத்திக்கிட்டு இருப்போம். இப்போ எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு ரொம்ப துடிப்பா இருக்கும். அதனால நந்துக்கு பொண்ணை பார்க்க போறோம். கோழி அமுக்கிற மாதிரி அந்த பொண்ணை அமுக்கி நந்துக்கு கட்டி வைக்க போறோம். நானும் உங்க கூட வரேம்மா. ஏன்னா ஸ்வேதா எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கா. என்ன வேலைம்மா? அவ அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறது, கல்யாணம், இந்த மாதிரி முக்கியமான சங்கதி எல்லாம் அப்பப்ப வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்ப சொல்லிருக்கா. அதனால நானும் வரேன். சரி, அப்ப நான், நந்து, சுலட்சணா, கலா அண்ணே, சவுந்தலா, கரெக்டா அஞ்சு பேர் இருக்கோம், போயிட்டு வந்துடலாம். போலாம், போயிட்டு வரோம். கோபி, நந்துக்கு பொண்ணு பார்த்து வந்துடும்பா. சரிம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். வரேன் கோபி. ஓகே, ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வாங்க. தேங்க் யூ. நந்துக்கு பொண்ணு பார்த்து வந்துடும். தயவு செஞ்சு யாரும் சகுன தடைய நினைச்சிட வேணா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நல்ல விஷயம் தான். அப்படி கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. வந்துடுறேன். கோபி, நீ கூட்டிட்டு வர்றது ஒரு தினிசா இருக்கே, எது குட்டையை குழப்ப போறியா? அதெல்லாம் இல்ல. நீங்க டைவர்ஸ் பண்ணி குழந்தையோட இருக்கிற என் தங்கச்சி அனுஜாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்ட உடனே யோசிக்காம சரின்னு சொன்னீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு என்ன பாப்ப? இல்ல நந்து, நீங்க அந்த மாதிரி சொன்னதுக்கு காரணம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா? அது மட்டும் காரணம் இல்ல கோபி. யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். அப்படி பண்ணிக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா, வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சவங்களா இருந்தா, யாருக்கோ நீட்டுற கைய அவங்களுக்கு ஆதரவா நீட்டலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தரை நாம செலக்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்ம மேல ரொம்ப பிரிய வரும். வாழ்க்கையில ஏதோ இருந்தோம் வாழ்ந்தோம்னு போறதை விட நம்மளால இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்த முடியும்னா அதை செய்யறது நல்லது தானே? அப்படித்தான் நான் யோசிச்சேன். நல்ல எண்ணம் நந்து. நீங்க இப்போ அந்த மாதிரி தான் நினைக்கிறீங்களா? ஆமா. ஏன் கேக்குற? ஆமா, திடீர்னு எதுக்கு இதெல்லாம் நீ பேசுற? காரணம் இருக்கு நந்து, நல்லா யோசிச்சு பாருங்க. அன்ஷியா மாதிரியே தான் சுலட்சணாவும். அவங்களும் புருஷன் சரியில்லாம டைவர்ஸ் வாங்கிட்டு தனியா இருக்காங்க. நீங்க ஏன் சுலட்சணாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? தாராளமா செஞ்சுக்கலாம். யாருன்னே தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கும்போது தெரிஞ்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷம் தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோபி. எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு துணை தேவை, சுலட்சணாவுக்கும் ஒரு துணை தேவை. தாராளமா கல்யாணம் செஞ்சுக்கலாம். சரி, அப்படின்னா இருங்க, நம்ம சொல்லிட்டு. இரு, அவசரப்படாத. இதே மாதிரிதான் அனுஷா விஷயத்திலயும் இதே மாதிரிதான் எக்ஸைட் ஆன. ஆனா அனுஷா அந்த ஏற்பாட்டை ஒத்துக்கல. இப்பவும் சுலட்சணா கிட்ட ஒரு வார்த்தை பேசு, அதுதான் முக்கியம். நீ சொல்ற ஆளுக்கு நான் கழுத்து நீட்ட தயாரா இருக்கேப்பா. அவசரப்பட வேணாம் கோபி. போயிட்டு வந்த பிறகு கூட நிதானமா சுலட்சணாட்ட கேட்கலாம். ஏங்க, இங்க ஒரு பொண்ணு இருக்கும்போது எதுக்குங்க வேற ஒரு பொண்ணை போய் பார்க்கணும்? அதுவும் சரிதான் கோபி. மனசுல இருந்து ஐடியா வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை பார்க்க போறதும் தப்பு தான். இருங்க, நான் போய் பேசிட்டு வந்தேன். இருங்க. ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். கொஞ்சம் வாங்க. என்ன கோபி, உங்களுக்கு லீகலா டைவர்ஸ் கிடைச்சிருச்சு இல்லையா? ஆமா, கிடைச்சிருச்சு. உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல யாரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கமிட்மெண்ட்ல இருக்கீங்களா? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல கோபி. நான் ஏற்கனவே பழைய கசப்ப மறக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ இதுவரைக்கும் நான் யார பத்தியும் யோசிக்கல. சரிங்க, இதுவரைக்கும் யோசிக்கலங்கிறது சரி. ஆனா ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும் கோபி. எனக்கு குழந்தை இல்ல, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். நான் காலம் போற தனியாவே வாழ முடியாது, அவசியம் ஒரு துணை வேணும். நீங்க அனுஷா கிட்ட பேசும் போதெல்லாம் நானும் அதை ஃபீல் பண்ணிருக்கேன். அவளுக்கு நீங்க சொன்ன அட்வைஸ் எல்லாமே சரியானதுதான்.
அவ கொஞ்சம் பிடிவாதமா மறுக்கறா. ஆனா நான் நீங்க சொல்றது நிச்சயமா ஏத்துக்கறேன். ஒரு நல்ல மனுஷன் கிடைச்சா நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன் கோபி. பட் அது அமையணும் இல்லையா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தான் இருக்கேன். நான் ஒரு யோசனை சொல்றேன், அதை கேளுங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்க கருத்து என்னவோ அதை சொல்லுங்க. என்ன? ஸ்வேதாவோட அண்ணன் நந்துவை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? இது விஷயமா நான் நந்துகிட்ட இப்பதான் பேசிட்டு வரேன். இது நான் சொன்ன உடனேயே அவங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்க தயார் அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா எனக்கு ஒரு துணை தேவைன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. நல்லவனா கெட்டவனானு தெரியாத யாரோ ஒரு தெரியாத ஆளை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை அவன் சரியில்லைன்னா மறுபடியும் ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு மனசுல நினைச்சு அழுகிறத விட தெரிஞ்ச ஆளை கட்டிக்கிறது சேஃப்னு தோணுது. நந்துவும் நல்லவரு, என் ஃப்ரெண்டோட அண்ணன் வேற. அவரை என்னை கட்டிக்க ஓகேன்னு சொன்னது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். அவரை கட்டிக்க எனக்கு முழு சம்மதம் கோபி. தேங்க்ஸ் தேங்க்ஸ்ங்க. பெரிய விஷயம், பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கங்க, எல்லாரும் வாங்க. என்ன என்ன கோபி? வாங்க நந்து வாங்க. இன்றைய நாளில் ஒரு கல்யாண ஜோடி பிக்ஸ் ஆயிடுச்சு. ஓ, நம்ம நந்துவும் நம்ம சுலட்சணாவும் தான். கோபி ஆட்டுக்காரன் ஆட்டை தோல்ல போட்டுட்டு போன மாதிரி பக்கத்திலே பொண்ணை வச்சுக்கிட்டு அங்க எங்கயும் தேடுறோம். ஆமாக்கா, நம்ம கிட்டயே ஆள் இருக்கா, பொருத்தமா இருக்கா, நல்ல ஜோடியா ஒத்து வருமானு பார்த்து முடிச்சு வச்சிட்டா பிரச்சனையே இல்லையே. ஆமா தா. சரி நந்து, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கங்க. என்னப்பா நான் பேசுறது? அதான் நான் பேச வேண்டியது கூட நீ பேசிட்டே இல்ல. எங்க புடிச்சிருக்கா புடிக்கல நீங்க கேட்க வேண்டியதாங்க நான் கேட்டேன். நீங்க உங்க கல்யாணத்துக்கு ஓகேன்னு கேட்டீங்களா? இருங்க, பொண்ணு விட்டு சார்பா கேக்குறேன். உங்களுக்கு இந்த பொண்ணு ஓகேயா? ஓகேதான். நீங்க சொல்லுங்க, மாப்பிள்ளை விட்டு சார்பா கேக்குறேன். உங்களுக்கு இவர் ஓகேயா? டபுள் ஓகே. வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க. அடிக்கடி சொல்லி சொல்லி எனக்கே கூச்சமாயிருச்சு சார். ஆமா, சிந்தாமணி அம்மா அங்க இருக்காங்க. உள்ள இருக்காங்க சார். பார்க்கல இல்லீங்களா? வாங்க சார். வாங்க. என்னம்மா எப்படி இருக்கு உடல் நல்ல? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கைகாலெல்லாம் லேசாக அசைக்க முடியுது, கொஞ்சம் சாப்பிட முடியுது. கவலைப்படாதீங்கம்மா, உங்களை சுற்றி நல்லவங்க இருக்காங்க, உங்கள் மேலே அக்கறையோடு உங்களை பார்த்துக்கிறாங்க, அதனால சீக்கிரமாகவே குணமாயிடும். இந்த ரெண்டு நாளே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ப்பா. அப்படியா? பரவாயில்லம்மா, கொடுத்த மருந்தெல்லாம் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சீக்கிரமே சரியாகி பழைய மாதிரி ஆயிடுவாங்க உங்கள் அம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம்னு கோபி சொன்னா, உன் சம்பந்தமா தான், அதை பத்தி பேசலான்னு தான் நானும் கதிரேசனும் வந்தோம். சார் வாங்க சார், சார் வாங்க சார், உட்காருங்க சார். உங்க ரெண்டு பேர் சம்பந்தமா உங்க அப்பா கிட்ட பேசணுமாமே. ஆமா சார், அவர் தான் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணணும். இப்ப அப்பா எங்க வெளில போய்? இல்ல சார், இங்கதான் இருக்காரு. ஆளை காணும்? இல்ல சார், கூப்பிட்டாதான் வருவாரு. கொஞ்சம் கெத்து காட்டுவார் போல இருக்கு. என்ன தம்பி? கொஞ்சம் அந்த மாதிரி தான் சார். அப்பா எனக்கு பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சியா பொண்ணு எடுக்கணும். அதே வீட்டுல என் பொண்ணுக்கும் ஒரு மாப்பிள்ளை இருக்கணும். அவர் தானே இவரு?